யோவான் 2:18 அப்பொழுது யூதர்கள் அவரை நோக்கி, நீர் இவைகளை செய்கிறீரே, இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்டார்கள். அம்மையாரிலே சீஷர்கள் தேவனுடைய வார்த்தையை அங்கு நினைவு கூறுகிறார்கள். சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவின் வீட்டை குறித்த அந்த பக்தி வைராக்கியத்தை தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் அவர்கள் பார்க்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இங்கு யூதர்கள் அதை குறித்த ஒரு இம்மியம் கூட விளங்கி கொண்டதாக தெரியவில்லை. அம்மையாலே இந்த சதுசேயர்கள், பரிசேயர்கள், வேதவாரகர் இவர்கள் எல்லாருமே நாம் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை வெறுமையான ஒரு எழுத்தாகத்தான் இருந்ததே ஒழிய இவர்கள் எந்த விதத்திலும் அதை ஒரு தங்களுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு காரியமாக காணப்படாத ஒரு தங்கள் கண்கள் குருடாய் போன மக்களாக இருக்கிறதை பார்க்கிறோம். அதோடு கூட அவர்கள் என்ன கேட்கிறார்கள், இதற்கு என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறீர் என்று கேட்கிறதை பார்க்கிறோம். அம்மையாரில் இன்றைக்கும் கூட மெய்யான விதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால் அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்ப மாட்டேன் நம்புகிறதில்லை. நம்பும்படியாக அவர் ஒன்று தேவனுடைய வார்த்தையை சரியாய் வாசிப்பதும் கிடையாது, அல்லது ஆண்டுடைய வார்த்தையை குறித்ததான விளங்குதலற்றவர்களாக இன்றைக்கு அடையாளத்தை தேடி திரிகிற ஒரு பெரும் கூட்டமாக கிறிஸ்தவ சமுதாயம் அங்கு ஆகிவிட்டது. அநேக போதகர்கள் அடையாளத்தை முக்கியப்படுத்தி அற்புதங்கள், அடையாளங்கள் இவைகளையே பிரதானப்படுத்தி மக்கள் மத்தியில் பேசுகிற பிரசங்கங்களும் அவர்கள் இவ்விதமாக அடையாளங்களை அற்புதங்களை தேடுகளாகவும் மாறிப்போன ஒரு சமுதாயமாக இன்றைக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். என்ன ஒரு வருத்தமான காரியம் பாருங்கள், அங்கு கேட்குற நீரவைகளை செய்கிறீரே, அங்கு தெய்வகுமாரனுடைய அந்த ஒரு காரியத்தை குறித்ததான ஒரு இம்மியம் அவர்களால் விளங்கி கொள்ள முடியவில்லை. வாழ்க்கையில் முற்றிலுமாக ஆளுடைய வார்த்தைக்கு புறம்பாக வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பரிதாப நிலையை அவருடைய வாழ்க்கையில நாம் பார்க்கிறோம். அருமையாளர்கள், இன்றைக்கும் அநேக கிறிஸ்தவர்கள் அற்புதங்கள், அடையாளங்களை தேடுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு தங்களை முற்றிலுமாக அவர்கள் புறம்பாக்கி கொண்டவர்கள். இந்த சதுசேயர், பரிசேயர் போன்ற யூதர்கள் ஆளுடைய வார்த்தையை எழுத்தின் அடிவில் வடிவில் அங்கு அறிந்திருந்தார்கள். ஆனாலும் வாழ்க்கைக்கு ஏற்ற விதத்தில் அது காணப்படும்படியாக அவள் எந்த விதத்திலுமே அங்கு உணர்வுள்ளவர்களாக இருந்ததை நாம் பார்க்கவே முடியவில்லை. என்ன ஒரு வருத்தமான ஒரு காரியம் பாருங்கள். இன்றைக்கும் கூட இதே நிலையைத்தான் நாம் பார்க்கிறோம். இங்கு அவிதமான ஒரு பரிதாப கிறிஸ்தவ கூட்டத்தை தான், பரிதாப கிறிஸ்தவ பெருங்கூட்டத்தை தான் நாம் இன்று பார்த்து வருகிறோம். இந்த யூதர்கள் இவ்விதமாக அந்த காரியத்தை குறித்து கேட்ட வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு பதிலளித்தார். என்ன அடையாளத்தை எங்களுக்கு காண்பிக்கிறேன்? இன்றைக்கும் கிறிஸ்தவ கூட்டமானது ஒவ்வொரு சொல்லப்போனால் இன்றைக்கு அநேக பிரசங்கிகள் ஒரு பிரசங்கி சொல்லுகிறார் என்று ஒரு அற்புதத்தை எதிர்பார். ஒவ்வொரு நாளும் அற்புதத்தின் நாள், ஒவ்வொரு நாளும் அடையாளத்தின் நாள். தவறான போதனை இன்றைக்கு மலிந்து கிடக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது மிகுந்த வேதனைக்குரிய காரியமாய் காணப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 19 வசனத்தில் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். இதை நீங்கள் இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளாக நான் எழுப்புவேன். இந்த இடத்தில் பாருங்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணத்தை குறித்து பேசுகிறார். இடித்து போடுங்கள், யூதர்கள் சொல்ல வண்ணமாக எவ்வளவு கொடுமையாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் மரணத்துக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று சொல்லும்படியான காரியமாக, டெஸ்ட்ராய் திஸ் டெம்பிள் என்று அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அம்மையாரிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லப்போனால் இந்த இடத்தில் தன்னுடைய மக்களுக்காக மரிக்க போகிற மரணத்தை குறித்து பேசுகிறார். இவர்கள் கட்டடங்களை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். அங்கு என்ன சொல்லுகிறார்கள், அங்கு 20 அப்பொழுது யூதர்கள் இந்த ஆலயத்தை கட்ட 46 சென்றதே. இன்றைக்கு வெறுமையான கட்டடங்களில் மேன்மை பாராட்டுகிற கூட்டங்களாக ஆலயத்தின் உயரங்களை,
அல்லது கோபுரங்களை கட்டி அதில் மேன்மை பாராட்டுகிற கிறிஸ்தவ கூட்டம் இன்றைக்கு மலிந்து கிடக்கிறதை பார்க்கிறோம். அம்மியாரில் என்ன ஒரு பரிதாபமான நிலை! ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் தன்னுடைய பாடுகளை குறித்து பேசுகிறார், மரணத்தை குறித்து பேசுகிறார். இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம். அதோடு கூட இங்கு சொல்லுகிற காரியம் என்ன? உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார், உயிர்த்தெழுதலின் மகிமையை குறித்து பேசுகிறார், உயிர்த்தெழுதலின் வல்லமை குறித்து பேசுகிறார். ஆனால் ஒரு இம்மியும் கூட இந்த ஜனங்களுடைய உள்ளத்தில் எந்த விதமான பாதிப்பையும் அங்கு ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடியவில்லை. அம்மையால் என்ன ஒரு பரிதாபமான கிறிஸ்தவ கூட்டம்! யூத கூட்டத்தை போலவே இன்றைக்கு இந்த கிறிஸ்தவர்கள் கூட்டமானது மலிந்து கிடக்கிறது. இந்த ஆலயத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறார். இவ்வளவு காலமாய் கட்டப்பட்டது, நீர் அதை 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். 21 பார்க்கிற அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அருமையானே, என்ன ஒரு பரிதாபமான நிலைக்குள்ளாக இன்றைய கிறிஸ்தவமானது போய்விட்டது என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது, பரிதாபப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆனால் அதே காரியத்தை சீஷர்கள் இவ்விதமாக கண்ணோக்குகிறார்கள் என்று பார்ப்பீர்களா? 22 வசனத்தில் அவர் இப்படி சொன்னதை அவர்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். இங்கே சீஷருடைய இயக்கத்தில் ஏற்படுகிற மாற்றத்தை பாருங்கள். அவர் இப்படி சொன்னதை மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூறுவதற்கு ஏதுவாக அநேக ஏறக்குறைய 3.5 ஆண்டுகளுக்கு பின்பாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வேளையில் அவர் எவ்விதமாக தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரித்த வேளையில் சொன்னார் என்பதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். இங்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராக சீஷர்கள் வழிநடத்தப்படுகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தை எவ்விதமாக இங்கு நிரூபணமாயிற்று என்பதை பார்த்த பொழுது அவர்கள் விசுவாசித்தார்கள். அம்மையால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய ஒவ்வொரு சம்பவமும் கூட தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்மை வழிநடத்தக்கூடிய காரியமாக அதை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய விசுவாச வாழ்க்கையை கட்டக்கூடிய காரியமாக தேவனுடைய வார்த்தையோடு இணைந்து நாம் வாழுகிற வாழ்க்கை முறையை தேவன் கொடுக்க விரும்புகிறார். அம்மையாரிலே தேவனுடைய வார்த்தை இந்த மக்களுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. வெறுமையான மூளை அறிவில் அறிந்திருந்தார்கள், வாழ்க்கையின் காரியத்தில் கொஞ்சமேனும் அவர்களுக்கு இம்மியும் பாதிப்பு ஏற்படுத்தப்படவில்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை மனதளவில் அறிந்திருக்கிறார்கள், மனதளவில் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவருடைய நடைமுறை வாழ்க்கையில் எந்த விதமான பாதிப்பு இல்லாமல் வெறுமையாக மனதளவில் அறிந்து என்ன பிரயோஜனம் என்பதை நீங்கள் எண்ணி பாருங்கள். தேவனுடைய வார்த்தையை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நம்மை பாதிக்கவில்லை என்றால் அதனால் எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அது மாத்திரமல்ல, நாமும் கூட இந்த யூத மக்களைப் போல அடையாளங்களை தேடுவளாய் போய்கொண்டிருப்போம். அவருடைய வார்த்தை விதமாக சொல்லுகிறது, தேவனுடைய வார்த்தை விதமாக போதிக்கிறது என்பதான காரியமானது. இன்றைக்கு அநேகர் தேவனுடைய வார்த்தையை உபயோகப்படுத்தினாலும் கூட அதை உண்மையான ஆவிக்குரிய அர்த்தத்தோடு விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக அவங்க உபயோகப்படுத்தப்படுவதில்லை. அதற்கு மாறாக அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் பார்ப்பது என்ன? அவர்கள் வெறுமையாக ஆண்டவருடைய வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்களாகும். தங்களுடைய போதனைகளுக்கு ஏற்ற விதமான சில சத்திய வசனங்களை எடுத்துக்கொண்டு போதிக்கிறார்களாகவும் அவர்கள் காணப்படுகிறார்கள். சொல்லப்போனால் இன்றைய இந்த பரவச கூட்ட பிரசங்களுடைய பிரசங்கங்கள் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களானால் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துக்கொண்டு தான் போதிக்கிறார்கள். ஆனால் அவருடைய போதனையினுடைய சரியான அந்த மையத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் மக்களை அங்கு அடையாளத்துக்கு ஏதுவாக அற்புதங்களுக்கு ஏதுவாக நடத்துகிற ஒரு வழிமுறையைத்தான் பார்க்கிறேமே ஒழிய எந்த விதத்திலும் ஆண்டவருடைய வார்த்தைக்குரிய ஒரு பயபக்தியோ இன்றைக்கு இருப்பது இல்லை. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ கூட்டங்கள், பெரிய பெரிய கூட்டங்கள் இன்றைக்கு ஆண்டவர் தங்களோடு பேசினார் என்ற உணர்வோடு போகும்படியான கூட்டமானது இல்லை என்றால் பிரசங்கிகளும் அந்த விதமான எதிர்பார்ப்போடு கூட அவர்கள் பிரசங்கிப்பதில்லை.
அவருடைய பிரசங்கங்களை கூட நீங்கள் கவனிப்பீர்களானால் அடையாளத்தை தேடக்கூடிய ஒரு மனநிலையைத்தான் கேட்கருடைய அந்த மனதில் ஏற்படுத்துகிறார்களே ஒழிய அவருடைய வார்த்தையின் பக்கமாக அவள் திருப்பப்படுவது கிடையவே கிடையாது. இந்த இடத்துல சீஷர்கள் எவ்வளவு அழகாக நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல அவர்கள் அநேக ஆண்டுகளானாலும் கூட சீஷர்கள் அந்த 22 வசனத்தில் அவர் இப்படி சொன்னதை அவர் மரித்தோரிலிருந்து எழுந்த பின்பு அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்து வேத வாக்கியத்தையும் இயேசு சொன்ன வசனத்தையும் விசுவாசித்தார்கள். அநேக ஆண்டுகள் கடந்து போனாலும் ஆண்டவருடைய கேட்ட அந்த வசனங்கள் அவருடைய காரியங்கள் அவருடைய மனதில் ஆழமாய் பதிந்ததை பார்க்கிறோம். அருமையாளே, ஒரு மெய்யான ஊழியக்காரன் யார் என்று சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தையை இருதயங்களில் பதிக்கிறவன் அவன்தான் மெய்யான ஊழியக்காரன். இன்றைக்கு நாம் பார்க்கிறது என்ன, வசனத்தை தாறுமாறாக எடுத்து தங்களுடைய அந்த ஒரு போதிப்பதற்கு போதனைக்கு ஏற்ற வண்ணமாக அவைகளை வளைத்து ஏற்படுத்த போதிக்கிறார்களே ஒழிய அவருடைய வார்த்தையை நேர்மையாக உண்மையாக போதிப்பது கிடையாது. அதனால் இந்த ஜனங்களும் தேவனுடைய வார்த்தையை அறியாததுனால இன்றைக்கு எவ்வளோ பெரிய பெரிய பிரசங்கிகள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அவர்கள் போதிக்கிற எல்லா விதமான தவறான காரியங்களை நம்பி ஏமாந்து போகிற ஒரு பெரிய கூட்டமானது இன்றைக்கு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியால் என்ன ஒரு வருத்தமான ஒரு காரியம், அன்றைய யூதர்கள் இன்றைய கிறிஸ்தவ மக்கள். ஆமாங்க, அன்றைக்கு யூதர்கள் எவ்விதமாக வாழ்ந்தார்களோ அதை போலவே இவர்களும் தேவனுக்கு எதிராக கலகம் பண்ணுவர்களாய் காணப்படுகிறார்கள், அடையாளத்தை தேடுவர்களாய் காணப்படுகிறார்கள். இஸ்ரவேல் மக்கள் வனாந்திர பிரயாணத்தில் ஆண்டவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்களை தான் எதிர்பார்த்து விரும்பினார்களே ஒழிய இவருக்கு கீழ்ப்படிய விரும்பவில்லை. இன்றைய கிறிஸ்தவர்கள் வணங்கா கழுத்துள்ளவர்களாய் காணப்படுகிறது. ஏன்? ஆமாம், அவர்களுடைய அந்த இஸ்ரவேல் மக்களைப் போல அடையாளங்களையும் அற்புதங்களையும் தேடி 40 வருடங்களாக அந்த மக்களை வனாந்திரத்தில் வழிநடத்தின் ஆண்டவர் அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளா பிரவேசிப்பது இல்லை என்று சொல்லி அவர்களை அங்கு வழியிலே அல்லது அந்த கானான் தேச பிரயாண பாதையிலேயே அழித்து போட்டதை பார்க்கிறோம். சொல்லப்போனால் ஏறக்குறைய பெண்கள் அல்லது சிறுபிள்ளைகள் இல்லாமல் 600,000 மக்கள் ஆண்கள் ஏறக்குறைய 10,000,000 மேற்பட்டவர்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டார்கள். ஆனால் இருவர் மாத்திரம்தான் கானான் தேசத்தில் பிரவேசித்தார்கள். யோசுவாவும் காலேவும் மற்ற எல்லாரையும் ஆண்டவர் அழைத்து போட்டார். அமையாலே இன்றைய பெரிய கிறிஸ்தவ கூட்டத்தில் ஆண்டவர் பிரியமாக இல்லை. இன்றைய உபவாச ஜெபிக்கிற பெரிய கூட்டங்களில் ஆண்டவருக்கு பிரியமில்லை. இன்னைக்கு உயிர்மீழ்ச்சி என்று தேவை என்று உயிர்மீழ்ச்சிக்காக அநேக பெந்தகோஸ்தே போதர்கள் கூட்டம் கூட்டமாய் கூடி ராமுழுதம் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். பாகால் தீர்க்கரசுகளைப் போல அங்கு சத்தமிட்டு கூப்பிடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் அதில் விருப்பமில்லை. என்று கேட்டால் கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இவ்விதமான அடையாளங்களுக்காகவும் அற்புதங்களுக்காகவும் தங்களுடைய வசதிகளுக்கு ஏற்ப தங்களுடைய சௌகரியங்களுக்கு ஏற்ப அங்கு அவிதமாக பெற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையோடு கூட போதிக்கிற போதனைகளை எப்படி ஆண்டவர் கனப்படுத்துவார்? அங்கு அவர் என் நிமித்தம் தரித்திரானாரே என்று சொல்லி அவர் நிமித்தமாக நான் ஐஸ்வர்யனாகும்படிக்கு என்று சொல்லி பணத்தையும் பொருளையும் பொன்னையும் பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை இவர்கள் பிரதானப்படுத்தி மையமாக வைத்து அதன் அடிப்படையில் தங்களுடைய செல்வங்களையும் தங்களுடைய காரியங்களையும் அங்கு அவிதமாக பெருக்கிக் கொள்ள பார்க்கிற போதனை. இதற்கு யார் மையமான மக்கள் போதகர்கள் போதிக்கிறவர்கள் இதை போதிக்கிறார்கள். ஆகவே இது ஆண்டவருடைய வசனத்தின்படிதானே போதிக்கப்படுகிறது. ஆகவே இது சரி என்பதான ஒரு எண்ணத்தோடு கூட அநேக மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். மிக மிக வருத்தமான வேதனையான ஒரு காரியத்தை இன்றைக்கு பார்க்கிறோம். அம்மையால் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம் என்று கேட்டால் இவ்வளோ திரளான கூட்டமான மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கடைசியில் நரகத்துக்கு போவார்கள். ஆனால் அவர்கள் கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு என்ன பிரயோஜனம், அவருடைய சித்தத்தின்படி செய்யவில்லை. அம்மையால் இன்றைய கிறிஸ்தவ மக்களுக்காக ஜெபிப்பதே பிரதானமான தேவை. பிரஜாதிகளை விட கிறிஸ்தவர்களை இன்றைக்கு உண்மையான விதத்தில் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்காக அவர்களுக்காக பரிதவித்து ஜெபிப்பதே முக்கியமான இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அவசியமாக இருக்கிறது. கர்த்தர் தாமே அவிதமாக
இந்த மக்களை கர்த்தர் திருப்புவாராக. நன்றி.